உடனே விரசம் பிறந்துட்டு என்னண்டா இவங்களெல்லாம் இப்போ விரப்புறாங்களே என்ன தேடி காசும் என்னட்ட இல்லை மாத்தியும் வைக்கல இறந்தால் தம்பி ஐயா ஐயா ஓஹோ எப்படி விசேஷம் என்ன மாதிரி ஐயா என்னப்பன் கை விசேஷம் நான் அவன் செய்யலை ஏன்னா கொரோனா தானே அப்போ கொஞ்சம் தள்ளி ஏன்னா கொரோனா தானே அப்போ நான் வந்து நாலு வேலை செய்ய ஆ இல்லை நான் இந்த மாதிரி செய்யறேன்னு இருக்கேன் ஏன்னா கொரோனா தானே என் காசால பேரவும் அமுப்பேன் ஓ அப்போ அதுக்காண்டி நான் இந்த மாதிரி செய்யலை பாப்பா நான் அப்படி செய்கிறேன்னா நான் சொல்கிறேன் அப்போ ஆ ஓ ஓகே அப்பாடா ஒருத்தனை அனுப்பியாச்சு அனுசரணை ஸ்ரீ வைரமாளிகை 57 வருடங்களாக கன்னாதட்டி வீதியில் இயங்கி வந்த ஸ்ரீ வைரமாளிகை ஸ்தாபனமானது 30 August 2019 முதல் இலக்கம் 240 கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகிறது தங்க வைர மற்றும் சாதி கற்களுக்கு பெயர் போன ஸ்தாபனம் உத்தரவாதம் உள்ள தங்க நகைகளுக்கும் உறுதியான அழகிய வேலைப்பாடுகளுக்கும் நவீன டிசைன்களில் சிங்கப்பூர் நகைகளுக்கும் பாரம்பரியத்தின் அழகுக்கும் கலை நயத்துக்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்ரீ வைர மாளிகை இணை அனுசரணை வழங்குகிறார்கள் இந்த காலத்துக்கு முடிவெட்டுறது மன உளைச்சல் இப்பதான் கூட அது விட்டமின் வராது இந்த பிரச்சனை தலைமை கொட்டினாலும் இதுக்கு ஒரு சட்டப்படி சாமான் இருக்கு நிப்பாடுறதுக்கு அகஸ்தியா நேச்சுரல்ஸ் ஹேர் ஆயில் இதுல வந்து புதுசா முளைக்கும் பழைய முடியெல்லாம் முளைக்காது புதுசா முளைக்கும் அதே நேரத்துல வந்து இது நீ இந்த போட்டோவை பார்த்துட்டு இது போய் பித்தலாடம் சொல்லி போட்டோஷாப் பண்ணி நினைக்கிறார்கள் வந்து அதுல ஒபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம் ரிவ்யூ பாவிச்சாவல் ரிவ்யூ போட்டிருக்கோம் அதை போய் பார்க்கலாம் அதுல லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம் அனுசரணை பிசி பாக் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் கம்ப்யூட்டர்ண்டா பிசி பாக் தான் இன்றைக்கெல்லாம் கை விசேஷம் தருவார் அப்போ என்ன செய்யணும் பழமோறு வாளி ஒன்றை வச்சா தான் சரிப்பட்டு வரும் சொந்தக்காரங்கள விட்ட போய் ஒரு பெரிய வாளியை தூக்கி வலிய வலிய வச்சுட்டேன்டா வேற இப்போ இப்படி போகக்கூடாது நாளைக்கு வர விரசம் பிறக்குது கலெக்ஷன் கட்டணும் பிளான் பண்ணுவோம் போன முறை போட்டு வச்ச டைம் டேபிள் வேறு எடுக்குது போன முறை டைம் டேபிளை பார்த்து கலெக்ஷன் கட்டுறோம் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போவோம் மங்களாரமாக கேகே ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் கேகே ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் கேகே ரோட் ஃபுல் ரோட்டும் பிடிச்சு ஹாஸ்பிட்டல் ரோட் போக 10 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே போயிடலாம் ரெண்டு பக்கம் கடையும் பார்த்து பிரித்து மேஞ்சமெண்டா ஒரு கலெக்ஷன் வரும் புது தமிழ் வருஷம் பிறந்திருக்கு எல்லா பெட்டிகளுக்கும் கூட்டுக்கணும் எல்லாம் மாற்றி வச்சுக்கிறேன் எங்கள் பெட்டிகள் எடுத்து நீங்கள் காவானையில் எல்லாம் அட்டு எல்லாம் அட்டிக்கு வைக்கணும் ஆ சின்னம்மா நீங்க வாங்க வா வா புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்றும் வேண்டாம் மாடியோ வாடியோ மனமா ஓ மனமாவ அவரே படியா மறுத்தலிடு இது எல்லாம் வருஷம் பாட்டிவா கொண்டாங்க அதை ஒட்டு கவலையே மேடம் இப்போ இந்த வேலைகளுக்கு எல்லாம் வந்துண்ணா அண்ணே வணக்கம் நீங்கள் வெற்றியால் தானே உங்களுக்கு ஒரு 5000 தர தரணே நீங்கள் தெரியும் சொல்லணும் தந்தவரண்டு சரியா தந்த நீங்கம்மா உங்களுக்கு இல்லாத காசு செஞ்சவா எல்லாம் கிடையா நீ திரும்பி வரேனே எனக்கு அவர் காசு பேச்சே இல்லை என்ன இல்லாது திருப்பி குணம் தாங்கோ என்ன கமரா மேன் என்ன நீங்களும் பிடிங்கோ நீங்களும் பாவம் தானே பிடிங்கோ ஓஹோ மெத்த வந்தோடா என்ன எப்படி புது வருத வாத்துக்கள் என்ன இல்லை என்னண்டா நான் நாலு வேலை செய்யலையடா இப்போ நாலு இல்லையா நான் இப்போ பார்த்தேன் அவங்க ஐயரை ஃபோன் பண்ணிச்சு இப்போ கேட்டேன் நான் ஆனால் என்ன மாதிரி ஐயா எத்தனை மணி நாலுண்டா நான் தவற விட்டுட்டேன் விடிய இருந்ததுனால நான் தவற விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன்டாப்பா நான் இதோ 12:30 நீ படுத்துருவா நீ 6 மணிக்காக படுத்துருவா அப்போ நான் செய்து போட்டும் நான் ஃபோன் அடிக்கவும் பாவேன் ஆ எந்த பிள்ளை காலிலையும் விழுந்தது செல்லம் என்ன 6 மணிக்கு படுத்துருவா ஐயா பார்ப்பேன் போட எவனவன் காசு இல்லாமல் படுறாவால அது கூட உங்களுக்கு ஒட்டு மாதிரி மாமாட்டை வாங்கியாச்சு இதை விட அவன் சித்தப்பன் தான் பச்சை கஞ்ச பிசர் அவன்கிட்ட எப்படியாவது வாங்கும் சித்தப்பாய் 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 என்ன ஒரு செல்ல ஒன்றுக்கு ஒன்றும் பய போற 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 வருஷம் இனியே பிறந்த புத்தாண்டு இனியே புத்தாண்டு ஒன்று
பிறகு 11 மணிக்கு அப்படியே ஸ்டாண்ட் ரோட் பக்கம் திருப்பி நம்மண்டா நகைக்கடையில் நம்மளுக்கு கொஞ்சம் சம்பவம் செய்வாங்க. அப்படியே கஸ்தூரியார் ரோட்டுக்கு வேற 1 மணி ஆயிருமே. ஆனால் அங்கே வைர மாளிகை என்ற ஒரு கடை இருக்குது, பரவாயில்ல, வேறு லெவலில் கவனிச்சு விடுவாங்க. இப்படிங்க ஒற்று கவலையம் பண்ணால் இந்த வருஷம் எங்களை வருஷம் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறோம். ஒற்று கவலையம் பண்ணோம் என்ன அன்பு மலை எல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தம்பி மேலே எல்லாம் காசு வாங்கினபடி எல்லாம் வெகு சீக்கிரம் புத்தி கட்ட மனதெல்லாம் பழம் பொழிகிட இருக்கிறோம். எல்லாம் எல்லாம் வருவானும் இப்போ இந்த அடுத்த வருஷம் சிறப்பாக செய்வோம். ஏன்னா பொடியெல்லாம் நின்று இருக்கா அந்த விஜயமான அந்த கோயில் திருவிழாக்கும் இருக்கா சரியா? எல்லாம் எல்லாருக்கும் ஓ எல்லாம் பிரீத்திக்கு நான் செலவழிக்கிறேன். ஓ எல்லாம் நான் பொடிகளுக்கு நான் செய்யாமல் என்ன வருஷத்துக்கே பார்த்தனே தானே எல்லாம் 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 வெகு விரைவில் வெகு விரைவில்யா புத்தாண்டு சும்மா பழையதால் என்ன இந்த பழையதால் கிடைக்குது அடுக்கி விட்டு கிடக்கு அதுல உனக்கு தந்தா இந்த அது இந்த வருஷம் உனக்கு சிச்சி இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு இதா போடும் காசும் பெறா சொல்ற கேள் ஐயா நான் உனக்கு புது காசு மாத்தி போட்டு பிள்ளைக்கு கூப்பிட்டு தாரு சரியோ? நான் இப்போ இன்னைக்கு நாளைக்கு இப்போ முடிஞ்சிருந்தாலும் முடிஞ்ச நான் பிள்ளைக்கு நாள் வேலை செஞ்சு போட்டு கூப்பிட்டுதான். ஏன்னா பழைய காசுல வந்து நான் உன்னை இந்த வருஷம் ஃபுல்லா இது பண்ண விரும்பல சரியோ? நீங்க மறக்காமல சிச்சி நான் மறக்க மாட்டேன். ஓ மையா சரியோ நீ போட்டு நீ அடி நீ அடி அடி அப்பாடா ஒரு மாதிரி மூண்டே மனுப்பியாச்சு. நீ எந்த பிள்ளைங்க பெறுதோ இல்லையில ஐயோ இந்த இந்த மாதம் ஃபுல்லாவே இந்த பிரச்சனையாக தான் இருக்க போகுது. என்ன செய்யறது நசுக்கிடாம இரவு நாள் வேலையை செஞ்சு போட்டு பேசாம இருந்துவோம். மாமா சரி சித்தப்பாவும் சரி தொண்டு விட 2500 ரூபா பெரிய பணிக்காதே பெரியம்மா நிக்கா தம்பிட்ட போய் வாங்கலாமா? தம்பி குட்டே தம்பி குட்டே வீட்டை பெரியப்பா அங்க போயிட்டு போயிட்டு பெரியம்மா அவன் அங்கால போயிட்டு நான் அடுத்த வருஷம் என்னட்ட பாப்பு காலைல விழுந்தியன்னா நான் தருவேன். பாக்காது பாக்காது இப்ப யோசிக்காது சரியா? நீ நல்லா இருப்பேன் தெரியும். இந்த ஆசீர்வாதம் இப்போ உனக்கு குழந்தைக்கு இருக்கும். ஒன்றும் யோசிக்கா பெரியப்பா பெரியம்மா வந்தோன்னு கதை குறைக்கா அப்படி அண்ணா வந்த நான் பெறேன் பின்னரமாறன் பின்னரம் இல்லை நாங்கள் 3 பேர் வீட்டை போடுவோம் வெளியில் போடுவோம் வீட்டை போயிடுவீங்களா? இல்லை வெளியில் வெளியில் வெளியிலையோ எங்கே போறீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க ஒத்தி சிக்கலும் இல்லை ஒரு கோலடி அப்போ பெரியப்பா வந்தால் பெரியம்மா வந்தால் கோலடி அப்போ பாரன் ரைட்டோ அப்படி நான் குனிஞ்சோனா தெரியுதேன் ஊருக்குள்ளே குனிஞ்சு கொண்டுறேன் இப்படி பார்க்காது இப்படிப்பேன் போயிட்டு வா. ஐயோ 1 மணிக்கு பசிக்குமே நாளைக்கு ஒரு நாள் தானே பசி அடக்கி கொண்டு ஏறி இறங்கினாத்தான் ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு ஓட்டலாங்க. அப்படியே முடிச்சு கொண்டு ஜப்னாயின் ரோட்டு பக்கம் போனோம்டா அங்காலையும் 2-3 கடைகள் தெரியும். அப்புறம் பலாலி ரோட்டுக்கு போகணுமே டைம் எடுக்குமே பலாலி ரோட்டுக்கு போக அது பரவாயில்ல நாளைக்கு உச்ச ஸ்தாயில் ஓட வேண்டியதுதான். ஒரு 6 மணி போல் புவன் மீடியா பக்கம் மட்டி பார்த்தா விருந்து போடுவாங்க இதை சாப்பாடு தெறிக்க விடுவாங்களோ அப்படியே தெறிச்சு கொண்டு அப்படியே முடிச்சு கொண்டு வீட்டை போக வேண்டியதா. ஓ அரே ஐயா என்ன 11 மணி ஆகிட்டு அரே அது உனக்கு நான் இப்போ அதுதான் இப்போ ஜோசிச்சோன்ருக்கேன் நான் சொல்கிறேன் கேளு அதெல்லாம் பாக்கிய பையன் தான்டா இப்போ 12 மணியடா இது ஓ திருக்கணி இதில் பார்க்குறது அது வந்து 6 மணிக்கு முடிஞ்சுதடாப்பா அதுதானே நான் ஜோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல்
அது வாக்கிய பஞ்சாகபடி தான் பெண்டர் மணிக்கு நான் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படிதான் நினைச்சிருந்த பெண்டர் மணி அண்டு எல்லாம் ஜெலிமி நான் ஐயா ஐயா என்ன செய்யறாடா என்ன இப்படி ஒரு பெரிய செயின் போட்டிருக்கீங்க அது ஏனண்டா இப்ப நான் செய்தால் நான் நாலு வேலை செய்தா தான் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லா கொட்டும் இது நான் தவறுதலா செய்து விட்டேன்டா அப்படியே பெட்ரோல் செட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.